குட்டி ஸ்டோரியோட குட்டி ஹீரோவோட தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி அந்தகாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் இவரை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் வினோத் கிஷன் இவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். இவருக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்கல்ல வினோத், நிறைய பேர் சின்னப்ப நீங்க நடிச்சப்ப சொல்லியிருப்பாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க. இப்போ ஆமா, இப்போ கொஞ்சம் இந்த படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ரிசெப்ஷன் நல்லா வந்துட்டு இருக்கு. நல்லா வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நடிச்சீங்க, நடிக்கும் போது சின்ன வயசு சரி ஓகே அப்பா சொன்னா நடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் இதுதான் ப்ரொஃபஷன் நீங்க எடுத்துக்கும் போது அம்மா அம்மா அம்மாவும் சரி அப்பாவும் சரி எப்படி என்ன ஃபீல் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? இல்ல அவங்க அப்போல இருந்தே வெரி சப்போர்ட்டிவ் தான். ஆமா, சோ அவங்க பண்றியான்னு கேட்டாங்க, ஆமா நான் பண்ண போறேன், சரி ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மத்தபடி எதுவுமே என்ன சொல்றது க்வெஸ்சன்ஸ் என்ன சொல்லணும் கார்த்திகா பிரேம்குமார் இஸ் ஆக்டிங் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பாய் இஸ் சோ கியூட் அப்படின்னு சொல்லி ரமா கண்ணகி, அப்புறம் ஹாய் 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 அண்ணான்னு சொல்லி பிரஹலாத சேது மாதவன் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே ஹாய். இந்த குட்டி ஸ்டோரி படம் பார்த்தாங்களா கேட்டீங்களா? ஆமாம், எல்லாரும் தியேட்டர்ஸில் இருக்கு, இது வரைக்கும் பார்த்தாலும் தயவு செஞ்சு போய் பாருங்க. ஒரு ஜஸ்ட் ஜாலி ஃபன் லவ் ஸ்டோரிஸ், நாலு லவ் ஸ்டோரிஸ் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், போய் பாருங்க. மேகநாதன் செம்ம ஆக்டிங் நண்பா அப்படின்னு சொல்லி, தேங்க்ஸ் நண்பா, தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங் ஜெயஸ்ரீ ராஜன், குட் மார்னிங், ஹாய் ஹாய் எல்லாருக்கும், ஹாய் ஹலோ, ஹாய் சித்ரா, குட் மார்னிங் ரவிச்சந்திரன், சரஸ்வதி ஸ்ரீதர், ஹாய் மேம், ஹாய் எம் யுவர் ஃபேன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ஹாய் ப்ரோ சுகன்யா, ஹாய் சார் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நித்யா, ஹாய் நித்யா, நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அப்புறம் பிரஹலாதன் சேது மாதவன், எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்த்திகா பிரேம்குமார், தேங்க்யூ கார்த்திகா, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, குட் மார்னிங் மேடம், ஐ கனடா டூ ஸ்னோ ஸ்னோ டே, சரி ஓகே சித்ரா, ஸோ ஹாப்பி டு சி யூ, ஐ லைக் யுவர் ஆக்டிங் சார். சபிதா நட்ராஜன், உங்களுடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, இப்போ படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப தேங்க்யூ. இப்போ பார்க்காதவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு போய் பாருங்க. உங்களுடைய ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஆமாம், ஹாய் சார், வாய்ஸ் சோ க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க வினோத், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஜெயாரங்கன் அவங்க கேட்டிருக்காங்க. எல்லாம் உங்க ஃபேன்ஸ் நினைக்கிறேன். தீபக் செந்தில் சொல்றாங்க இனிமேல் தான் பார்க்க வேணும்னு சொல்லிருக்காங்க, கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இவரோட அந்த குட்டி ஸ்டோரியில இவர் பண்ண கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. கல்யாணி கண்ணன், அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க நீங்க. ஹாய் 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 கல்யாணி, உங்க வீட்ல உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு வணக்கம், செம்மையா நடிக்கிறீங்க, அசோக் செல்வன் பேட்டியில் உங்களை பார்த்திருக்கேன், ராஜா நியூசிலாந்துல இருந்து சொல்லியிருக்காரு. அருணா திருமலை, பாருங்க எல்லாரும் கௌதம் வாசுதேவன் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேற யாரும் சொன்னாங்க, விராட் கோலி சொல்றாங்க, இப்ப பாருங்க சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாய் ஹவ் ஆர் யூ ராகவி ரமேஷ், ஹாய் அக்கா, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? அன்னபூரணி, ஹாய் அன்னபூரணி, சூப்பரா இருக்கேன், தேங்க்யூ. ஹாய் ஹவ் ஆர் யூ சித்ரா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாரதி. தேங்க்யூ பாரதி. ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் இன் தி ஃபிலிம் ஜெயஸ்ரீ ரங்கநாதன்? பயங்கர ஜாலியா, ரொம்ப கூலான ஒரு செட்டு, ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணது. ஆமாம், அவர் எப்படி எப்போவுமே அப்படியே ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு கூலாக இருப்பாரோ அதே மாதிரி தான் அவர் செட்டும் ஜிவிஎம் சார். ஸோ அப்புறம் அண்ணன் பண்ணாது, அவங்க சன்னுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிடுங்க, மை சன் நந்தா கிஷோருக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு. ஹாய் ஹாய் நந்தா கிஷோர், ஹாய் சன், ஹாய் வினோத், ஹவ் ஆர் யூ ஜெயாரங்கன்,
ப்ளீஸ் டெல் ஹாய். ஹாய் மேடம், நீங்கள் எப்படி? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். ஹாய் அக்கா, நான் உங்கள் பிக் ஃபேன் ஃப்ரம் மலேசியா. தேங்க்யூ ஸோ மச். குட் மேம், ஃபிலிம் நேம், ஆக்டர் நேம்? இவருடைய பேர் வந்து வினோத் கிஷன். இவர் வந்து நீங்கள் அந்தகாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிளைண்டாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். இப்போ குட்டி ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் மேனன் சாரோட சின்ன வயசு ரோலில் இவர் தான் பண்ணியிருப்பார். ஹாய் மலேசியன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரீசெண்டாக மலேசியாலேருந்து எனக்கு எக்கச்சக்க ரெஸ்பான்சஸ், அங்கேருந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக. ஆமாம், ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து ரொம்ப அதிகமாக ரீசெண்டாக வந்துச்சு. ஆமாம், தேங்க்யூ மலேசியா, சீரியஸ்லி நல்லா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபுல்லாக படமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் யூ ஆர் ஸோ க்யூட் அண்ணா. அண்ணாவோட இன்டர்வியூ ஸ்ரீதவானி தங்கச்சி இப்போ. அப்புறம் பிரகலாதன் அண்ணாவோட இன்டர்வியூ எல்லாமே சூப்பர் இன் பிஹைண்ட் வுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நம்மளோடதுலயும் இருக்கு இன்டர்வியூ வரப்போகுது. ஸோ பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நம்மளோட இன்டர்வியூ. ஹலோ வினோத், உங்க ஆக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே பாருங்க, ஜெயாரங்கன், யுவர் வாய்ஸ் சோ க்யூட். எல்லாருமே உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்க ஆக்டிங் வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம் பூனி, ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. ஐ டோன்ட் தமிழ் புரியல அவங்களுக்கு, பட் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மகாராஷ்டிராவில் இருக்காங்க, பூனேயில் இருக்காங்க. எக்ஸலண்ட் ஆக்டர், பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினோத் சார் செம்ம. ஹாய் அக்கா, ஹாய் அண்ணா, ஹாய் ஹாய் எல்லாருக்கும். சித்ரா, நிக்கில், ஓ நிக்கில் மாதிரி இருக்கீங்களா நீங்கள்? என் பையன். ஹாய், மூவி வந்து ரொம்ப மாசாக இருந்ததாம்ப்பா. சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. சத்தியமா தெரியாது, வினோத் சார் ப்ளீஸ் என் நேம் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. ராதா பாஸ்கர் அவங்க பேர். ராதா பாஸ்கர், ஹாய் ராதா பாஸ்கர். பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. மாஸ் மூவி ரமா கண்ணகி. வினோத் ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க நோட் பேப்பர்ல இருந்து. நீங்களும் அவங்க நோட் பேப்பர் தான் போட்டிருக்காரு, அவர் பேர் தெரியல எனக்கு. ப்ளீஸ் டெல் மை நேம் தாரிகா ஸ்ரீ. அண்ணா டிட் அவங்களுடைய அதாவது உங்களுடைய ஃபேன் போல இருக்கு சின்ன வயசுலேருந்து. ஹெலன், ஆமாம் ஹெலன் சொல்லுங்க. ஹெலன், ஹாய் ஹாய் ஹெலன், பிக் ஃபேன் திருநெல்வேலியிலேருந்து. என் நேம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ராதா பாஸ்கர் சொல்லிச்சு நீங்கள் கால். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேடம், குட் மார்னிங். என் நேம் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் அண்ணா, உங்கள் ஆக்டிங் வேற லெவல். மை நேம் வெண்ணிலா ஃப்ரம் தஞ்சாவூர்லேருந்து. ஹாய் வெண்ணிலா, ரொம்ப 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 நன்றி. வினோத் ஹாய் சொல்லுங்கள். என் நேம் சொல்லுங்கள். இவர் டான்ஸ் வெல், நீங்கள் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆராதனா பாலாஜி. தேங்க்யூ தேங்க்யூ. அதெல்லாம் நீங்கள் ஷோ பார்த்துருக்கீங்க. ஆமாம், ஐ எம் ஃப்ரம் கலிஃபோர்னியா. வி என்ஜாய் யுவர் ஆக்டிங் வினோத் ஜி அண்ட் சித்ராஜி. லவ் டு மேக் யுவர் ரெசிபீஸ். யூ ஆர் வெரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் பேர் வந்து வசந்தா கிருஷ்ணன். வசந்தா கிருஷ்ணன். ஆமாம், கலிஃபோர்னியாலேருந்து பாருங்க உங்களுக்கு வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு. வினோதுக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டு. நல்ல கேள்வி. இப்போதைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் காஃபி தான் குடிச்சோம்ப்பா. எவ்வளோ நல்ல நல்ல ரெசிபி சாப்பிட்டுருப்போம். அதே நிறைய சாப்பிட்டுருக்கேன் இங்கே. நான் இங்கே யோகா கிளாஸ் வரும்போது யோகா கிளாஸ் முடிச்சுட்டு ஓகே இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய சாப்பிட்டுருக்கேன் இங்கே. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக அப்புறமா காமிக்கிறதா. என் நேம் சொல்லுங்க அண்ணா. ராதா பாஸ்கர் தான் அவங்க தான் நீங்கள் சேம் சொல்லதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. பூமா அரவிந்த், வினோத் யூ ஆர் எக்ஸலண்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷயாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் குட் மேம், தேங்க்யூ. சே ஹாய் வினோத், உங்கள் ஃபிலிம் பார்த்துருக்கேன், குட் ஆக்டிங், ஆல் த பெஸ்ட். இந்து விஜய் அவங்க பேர். இந்து விஜய், ரொம்ப ரொம்ப நான் அப்படியே படிக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. பத்மா இமன், ராதா பாஸ்கர், அக்ஷயா, அக்ஷயா, தாரிகா ஸ்ரீ, பத்மா இமன் தான். ராதா சிவகுமார், ராதா சிவகுமார், ஹாய் ஹாய். அக்ஷயாக்கு சொன்னாங்களா ஷாலினி, ஹாய் குட் மார்னிங் டு முரளி சார். வினோத் ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஷாலினி. நல்லா இருக்கேன் ஷாலினி, ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. பக்தவச்சலம் பி கே பி, ஹாய் வினோத் ஹவ் ஆர் யூ. கீதா ஃப்ரம் யூஎஸ்ஏ லேந்து. ஓகே ஹாய் ஹாய். நேத்ரா, நேத்ரான்னு சொல்லுங்க. நேத்ரா, ஹாய் ஹாய் நேத்ரா. ஓகே, ராதா பாஸ்கர் இல்லையா அவங்க, நேத்ரான்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம், ப்ளீஸ் டெல் மை நேம். கிருத்திகாவுக்கு ஒரு ஹாய் சொல்லு. நோட் பேப்பர், கிருத்திகாவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் கிருத்திகா, ஹாய் கிருத்திகா. ஹாய் வினோத், ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கௌதம் மேனன் சார். கௌதம் மேனன் சார் கூட
இட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து கௌதம் மேனன் சார் படங்கள்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்தது எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது. இப்போ நினச்சி பார்த்தாலும் ஓ நம்ம கௌதம் சார் படத்தில் நடிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது சீரியஸ்லி. சுகன்யா லக்ஷ்மி, எஸ்டர்டே ஐ சா யுவர் மூவி, ரியலி சூப்பர், நைஸ் ஆக்டிங், குட்டி ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க அண்ணா, கேமிங் சேனல் ஹாய் மேடம், காட் பிளஸ் யூ டா தம்பி சரண்யா கார்த்திக். உங்களுக்கு ஹாய் ஹாய் சரண்யாக்கா, ரொம்ப 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 ப்ளீஸ். மை நேம் பத்மா, இமன், அக்ஷயா, நீ ஹாய் பத்மா, அக்ஷயா எல்லாருக்கும் உங்களை நந்தா ஃபிலிம்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். மை நேம் மேகநாதன், ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகே, ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க மேகநாதன், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சௌத்ரி சார், நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வினோத் தம்பி, சூப்பர்ப்பா அந்தகாரம் பார்த்தாச்சு, வி ரியலி என்ஜாய். சௌத்ரி இவர் லண்டனா மலேசியாவான்னு தெரியல சார், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு போட்டிருக்கோம், நான் மறந்துட்டேன். பட் எப்போ சித்ரா டியூட், குட் கான்வர்சேஷன், விஷஸ் வினோத் கம் அப் வித் குட் மெசேஜ், மூவிஸ் டு யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு மூவ். ஆமாம், ஓகே ஆண்டி, உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. சாய் ஜனனி, அப்புறம் ஓகே ஆண்டி, பை பை டு வினோத் அண்ணா, ஆஃபீஸ் கால் வெயிட்டிங்கா, அதனால உங்களுக்கு பை பை சொல்லியிருக்காரு பிரஹலாத். ஓகே நேத்ரா, ஹாய் வினோத், ஹவ் ஆர் யூ, சித்ரா ஃபேமிலிக்கு நமஸ்காரம். கைலாஷ், அனுராதா, உங்களா நான் மகாநல்ல படம் பார்த்ததுலேருந்து ஒரு பிக் ஃபேன் ஆம்பா இவங்க. அதான் ஹெலன் தாமஸ், ஹெலன், ஹெலன், ப்ளீஸ் டெல் மை நேம். கிருத்திகா, திருச்சியிலேருந்து கிருத்திகா. ஹாய் ஹாய் கிருத்திகா, காலை வணக்கம். சித்ராமா இன்னும் படம் பார்க்கவில்லை, நல்ல கியூட்டா பேசுறாரா அமுதா வைத்தியலிங்கம். இவங்க வந்து திருவள்ளூர்ல இருக்காங்க. நேத்து ஹாய் ஹாய் ஹாய், இவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இப்போ பார்த்து, அமுதா வைத்தியலிங்கம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழித்து லைவ் வரீங்கள், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். என்னோட நேம் சொல்லு, ஒரு ஹாய் சொல், என்னோட அபிராமி அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. பத்மா குமாரி அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ, உங்கள் கண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. முத்துக்குட்டி, அப்புறம் நேத்ரா. ஆமாம் ஓகே, ஷிவாஸ் இவர் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலனா கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நந்தா படம், சூர்யா நடித்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சின்ன வயசு சூர்யா கேரக்டருக்கு சின்ன வயசில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நான் மகாநல்ல படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் தெரியும், அது கார்த்தி நடித்த படம் இல்லையா, அதில் வந்து இவர் வில்லனாக பண்ணியிருப்பார். ஸோ நிறைய படம் நடிச்சிருக்காரு, பார்க்கலனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேவதிக்கு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ரேவதி, ஹாய் மல்லிகா தேவி, டு ஹாய் டு மை டாட்டர் நேம் வந்து சஞ்சனா ஸ்ரீ, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. சஞ்சனா ஸ்ரீ ஹாய், மல்லிகாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. மல்லிகா, இவரோட பேர் பாலாஜி, பிஆர்ஜி, நீங்க நிறைய பாட்டு பாடுறீங்க, அப்புறம் படம் பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? இவர் வந்து வினோத் கிஷன், இவரோட படத்தை பார்த்துருப்பீங்க, இப்போ பார்க்கலன்னா போய் பாருங்க. நீங்க உங்களோட படத்தில் ஒரு படம் பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸ்ல, கலியுகம் இன்னும் வரலைன்னாலும் அதில் ஒரு பாட்டு ஃபேமஸ்ல, அதை கண்டுபிடிச்சிருக்க, பாடி அனுப்புங்க எனக்கு. நமஸ்காரம் மாமி, வினோத் சார் வாழ்க வளமுடன், மாலா பிரகாஷ். அதுக்கப்புறம் ஹாய் ஹாய் குட் மார்னிங், விச் மூவி, சித்ரா மேம் உங்கள் பெரிய ஃபேன், ஆல் வீடியோஸ் சமஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வினோத் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அண்ட் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம் சார். முத்து, முத்து நிஷா இவங்க பேர். திரையுலகில் உதித்த குட்டி நட்சத்திரமே, நீங்கள் வானில் இருக்கும் நட்சத்திரத்தை தொடும் அளவுக்கு வளர நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெயாரங்கர், ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ஜெயாரங்கர், வேர் இஸ் நிக்கில் வந்து காலேஜ் போயிருக்கான். வணக்கம் தோடி, வணக்கம். ஹாய் சித்து, ஐ லைக் யுவர் ரெசிபிஸ், தேங்க்யூ ஸோ மச். ஹவ் ஆர் யூ வினோத், பத்மா, இமன், இவர் மெசேஜ் படிக்க, பாலாஜி, விஆர்ஜி, நீங்கள் திருப்பி போய் பாருங்கள், உங்கள் மெசேஜுக்கு நான் பதிலும் சொல்லியிருக்கேன். நான் இப்போ தான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினேன் மேடம், ஓகே தேங்க்யூ. பார்த்தீங்களா, வினோதை பார்த்தோன்னே தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கப்பா, பரவாயில்ல. இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல் ப்ரோ, உங்கள் ஆக்டிங் சூப்பர். சாய் நிகா, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன் வினோத் அப்படின்னு சொல்லி சங்கீதா கார்த்திக் சொல்லியிருக்காங்க. கல்யாணி ஸ்ரீநிதி, ஹாய் அண்ணா, நான் மலேசியா, என்ன சித்ரா சிஸ்டர் மறந்துட்டீங்களே, சோ சார் பாருங்க, சார் மறக்கல, நான் தான் மறந்துட்டேன், சோ என்ன மன்னிச்சிருங்க. சௌத்ரி சார் அவர் வந்து மலேசியால இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, மலேசியா. ஆமா சார், கரெக்ட், சௌத்ரி சார், சௌத்ரி சார் மலேசியால இருந்து. இப்போ ரீசெண்டா எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும். ஸோ அவங்க கரெக்டாக லைக் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்துடுது. ஸோ அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தமிழ் சினிமாவையும் அவங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ.
ஓ யூ ஒர்க்கடி நந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோ ஸ்பெஷல் மீ, உங்களுடைய உங்களுக்கு நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேனோ அதை வந்து வீடியோ கேட்குறாங்க எல்லாரும். நான் மகான் அல்ல, ஆக்டிங் ப்ரோ, சூப்பர் ஆக்டிங் ப்ரோ, என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரம்யா ஹாய், ஹரி ஹாய் ஹாய் ஹாய், நீங்களும் ஹாய் சொல்லிடுங்க அவங்களுக்கு, ரம்யா ஹரிக்கு. வணக்கம் மேடம், சார் நிக்கில் டியர், வினோத் சார் குட் மார்னிங், மனோகரம் எக்ஸ்பெக்ட், தேங்க்யூ. வணக்கம் மீனாட்சி அம்மா, இவங்க வந்து குஜராத்தில் இருக்காங்க. மீனாட்சி அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. குட் மார்னிங், குட் மார்னிங் ஹம்சா ஹரி, குட் மார்னிங் ஹாய் டாக்டர் சஞ்சனா ஸ்ரீக்கு, இன் பொள்ளாச்சியில் இருக்காங்களா, அதனால இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஹாய். சஞ்சனா ஸ்ரீக்கு ஒரு பெரிய ஹாய். அப்புறம் சேலம்லேருந்து கிஷோர், அவர் வந்து நீங்கள் இன்னும் 2021 நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லியிருக்காங்க, அவர் ஜெய்ஸ்ரீ. ஸோ ஹாய் சொல்லிவிடுங்க அவங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷன் வினோத், மை நேம் பிரபா, ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் பிரபா, ஹாய் சித்ரா, வெரி ஹாப்பி டு சி யுவர் லைவ் சாட் இன் வினோத். ஓகே ஜோதி, அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு ஹாய் சொல்லுங்கள். மீனு சங்கர், ஹலோ மேடம், ஹாய், நியூ டெல்லியிலேருந்து எழுதியிருக்காங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட் ஆல் கமெண்ட்ஸ் பட் யூ ஆர் டூயிங் வெரி அப்ரிஷியேட். ஓகே இவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. மீனு சங்கர், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஐ எம் கோகுல், ஐ எம் ஃப்ரம் பாலக்காடு கேரளா, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஓகே ஹாய் மேம், ரொம்ப நாள் ஆச்சு மேம் லைவ் வந்து. ஆமாம், நோ ஸ்பெஷல் ஸ்பெஷல் மீல் இருக்குது உங்களுக்கு, அப்புறமா நான் காமிக்கிறத. நான் மோகன், நான் மகான் அல்ல ஃபிலிம் பெஸ்ட் ஆக்டர்ன்னு சொல்லியிருக்காங்க கலைச்செல்வி. ஹலோ மேம், ஹாய் சார், ஹவ் வாட்ச்டு யூ அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஃபஸ்ட் டைம் சீயிங் யூ இன் மேம்ஸ் கிச்சன் அண்ட் யூ ஆர் டூயிங் குட் அண்ட் மேம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வீடியோஸ். உங்களை இவங்க பேர் வந்து தீபிகா. Thank you. Hi ma'am. Hi அக்கா, thank you, super super, good morning sir. அருப்புக்கோட்டையிலேருந்து சாந்தி, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. முத்துக்குட்டி அக்கா, முத்துக்குட்டி அக்கா ப்ரோன்னு வசுமதி, ஓய் ஹாய் ஹாய், இருவரின் சிரிப்பும் செம்மையா, தேங்க்யூ தேங்க்யூ. நான் நவராத்திரி ஸ்பெஷல் லைவ்ல ரெண்டு மெம்பர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஃபேவரட், ஐ எம் யுவர் சிங்கப்பூர், ஐ லைக் யுவர் குக்கிங், தேங்க்யூ. ஐ மேம் எப்படி இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து வினோத் வந்தது தான் நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல், வேறு எதுவுமே இல்லை. சினிமாவில் எப்படி சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாய் வினோத், சினிமா சான்ஸ் வந்து நான் இப்போதான் சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பா நான் இப்போ தான் நாங்கள் இன்டர்வியூவில் சொல்லி பேசியிருக்கோம், அதை பற்றி எல்லாமே பேசியிருக்கோம். எனக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ட்ராவல் பற்றி ஃபுல்லாக ஊர் உலகம்ல நம்மளோட இவரோட இன்டர்வியூ வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க, நீங்கள் எல்லாருமே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க, ஸோ எல்லாருமே பேச ஆசைப்படுவீங்கல்ல. ஸோ அதனால தான் டக்குன்னு வந்து அவர்கிட்ட கேட்டேன் லைவ் போகலாமா, நான் யாருக்கும் சொல்லலை, இருந்தாலும் லைவ் போகலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே சொன்னதுனால டக்குன்னு லைவ்ல வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் மனோகரம் இது மீனாட்சி அம்மா வந்து நிறைய வெற்றிகள் குவிய வாழ்த்துக்கள் வினோத் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி காளிதாஸ், அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் கங்க்ராச்சுலேஷன் வினோத், குட் மார்னிங் சித்ரா, ரொம்ப நல்லாம்மா, தேங்க்யூ. நான் நந்தா ஃபிலிம் அண்ட் நான் மகான் அல்ல ரெண்டும் பார்த்துள்ளேன், சூப்பர் நடிப்பு. நேற்று என்னுடைய கல்யாண நாள், வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு நன்றியோ எனக்கு, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க அவங்களுக்கு. ஹாய் மேம், ப்ளீஸ் ரீட் மை மெசேஜ் ஆல்சோ, மீனு சங்கர், அவங்க அவங்கதான். ஹாய் மீனு சங்கர், உங்கள் மெசேஜ் படிச்சிட்டோம். வர்ஷினி, அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள், அவங்களும் சொல்லியிருக்காங்க லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஹாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி சின்னா, தேங்க்யூ ஸோ மச், பெஸ்ட் விஷஸ் வினோத் சார், வில் யூ. ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ, ஆல் த பெஸ்ட் வினோத், ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்காங்க சார். சித்ரா மேம், நீங்கள் ஞாபகம் என்ன ஞாபகம் இருக்கா, ஐ எம் பிரசாந்த் ஃப்ரம் கோயம்புத்தூர், வி ஸ்போக் ஆன் ஃபோன், ஹவ் ஆர் யூ ஆல் அங்கிள். எல்லாருமே நல்லா இருக்கும் பிரசாந்த், கண்டி எனக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஹாய் ப்ரோ, ப்ளீஸ் டெல் மை நேம், ரக்ஷனா அண்ட் ஸ்வாதி. ரக்ஷனா அண்ட் ஸ்வாதி, ஆமாம் ரெண்டு பேர் அவங்களுக்கு. ஆமாம், ரக்ஷனா ஒருத்தியா இருக்கும், பொண்ணா கூட இருக்கலாம்ல. இல்லை ரெண்டு பேரும் நினைக்கிறேன். ஆமாம், ரக்ஷனா அண்ட் ஸ்வாதி, ரெண்டு பேரும் சொல்லுங்க. என்ன ஒரு ரக்ஷனா அண்ட் ஸ்வாதி, ஹாய் ரக்ஷனா அண்ட் ஸ்வாதி, நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தாலும் ஹாய், ஒருத்தராக இருந்தாலும் ஹாய். கிருத்திகாக்கா, ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய் 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 ஆண்டி, வில் யூ த ஐட்டம் இன் மை நேம் நோ. ஓகே தேங்க்யூ. ஹாய் சித்ரா, ஹவ் ஆர் யூ. ஹாய் வினோத் அண்ணா, உங்கள் ஐஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ஆல் த பெஸ்ட் அண்ணா. தேவி லோகிதா, ரெண்டு பேர். ஹாய் வினோத் அண்ட் சித்ராக்கா, ரெண்டு பர்ஃபெக்ஷனலிஸ்டும் ஒரே இடத்தில், வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். பிரியா ராஜசேகரன், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பாலாஜி பாலப்ரியா, ஐ எம் இன் பஹ்ரைனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் 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 ப்ரோ. நிஷாந்த் வர்ஷினி, ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் நிஷாந்த். அதுக்கப்புறம் பிரேமநாதன்,
பத்மா குமாரி ஹாய் சித்ரா சிஸ் ஹாய் வினோத் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க என் நேம் பத்மா அவங்க பேர் பத்மா ஹாய் ஹலோ ஹாய் பத்மா ஹாய் ஓகே தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன் சாய்னிகா தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ அதனால கங்க்ராச்சுலேஷன் ஹாய் பிரதர் பால கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வினோத் அப்படின்னு சொல்லி ஹை எக்ரீவன் ஹேமலதா அவங்க சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் தம்பி பிரேமநாதன் வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு மேம் அவருக்கு பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல சார் அவர் கால் வலிக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க கிஷோர் உட்கார வைங்க அவர் கண்ணுக்கு ஆமாம் அவர் உங்களோட கண்ணுக்கு அவர் ஃபேனா ரொம்ப நன்றி ப்ரோ கிஷோர் பேர் அவர் பேர் மேம் அவருக்கு கால் வலிக்கும் உட்கார வைங்க அவர் கண்ணுக்கு நான் ஃபேன் அவர் ஃபேன் போட்டிருக்காரு போங்க ஹாய் மேம் ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் நீங்கள் இருவரும் லைவ்ல வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்ரா தேங்க்யூ தேங்க்யூ விஷ் ஹிம் ஆல் சக்சஸ் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அம்சா ஹரி ஊருலகம் வெயிட்டிங் வெயிட்டிங் மகனோகரம் எக்ஸ் மீனாட்சி அம்மா வந்து ஊருலகம் இன்டர்வியூக்காக வெயிட்டிங் யூடியூப் சேனல் நியூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் சித்ரா மேம் டிஜேடி எபிசோட் எப்போ வரும்னு கேட்குறாங்க ஷாலினி நீங்கள் டிஜேடி எபிசோட்ஸ் டிஜேடியில் அந்த ஷோ முடிஞ்சது அப்போவே முடிஞ்சது ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீசன் தான் வெயிட்டிங் எப்போ வரும்னு தெரில நெக்ஸ்ட் சீசன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரபாகரன் எழில் ஹாய் வினோத் ப்ரோ சூப்பர் மூவி அண்ட் செம்ம பெஸ்ட் ஆக்டர் அண்ட் தென் மை ஃபேவரட் ஹீரோ எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் இன் லைவ் மேடம் தேங்க்யூ மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அக்கா வினோத் ஆக்டிங் சூப்பர் நிஷாந்த் வர்ஷினி அழகான வினோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்புறம் ஹாய் ஹாய் சித்ரா மேடம் குட் மார்னிங் வேலண்டைன் ப்ரோக்ராம் சூப்பராக பண்ணுறீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வினோத் கூட எடுத்துருந்திருப்பேன் அவர் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாரு ரொம்ப குட் பை பண்ணியிருந்திருப்பாரு இருக்கு இருந்திருக்காரு பட் அதெல்லாம் இல்லை இல்லையா இப்போ இல்லாதனால நான் வந்து விட்டேன் வினோத் சார் பாடுவாரான்னு கேட்டிருக்காங்க வாய்ஸ் நல்லா இருக்கு மேடம் சொல்லிருக்காங்க ஆமாம் நல்ல ட்ரம்ஸ் வாசிப்பார் ஒரு நாளைக்கு நம்ம உங்களோட அந்தையும் அந்த டேலண்ட்டையும் நம்ம வந்து வெளில கொண்டு அது பண்ணலாம் நிறைய பேர் தெரிஞ்சு கேட்றாதீங்க அது ரொம்ப டஃப் எனக்கு ஆமாம் ஹாய் இப்போ இங்கே பொறிச்ச தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ உங்கள் ஐஸ் தான் உங்களுக்கு ஹைலைட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக் யுவர் ஐஸ் எல்லாருக்கும் கண்ணு தான் பிடிச்சிருக்கு பேசாமல் கண்ணை மட்டும் எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டுருவோம் வாட்ச் யுவர் ஃபிலிம் வாட் அன் ஆக்ட் வெரி பிரில்லியன்ட் ஆல்சோ சூஸ் யுவர் ஸ்கிரிப்ட்ஸ் வைஸ்லி ஸ்கிரிப்ட் வைஸ்லி இயர் ஆஃப்டர் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ இல்லை அவருக்கு பாட தெரியலன்னு சொல்லிட்டார் இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பாட பாடவை பாட வச்சிருக்கேன் ஒரு நாள் ட்ரம்ஸ் வாசிக்க வச்சு உங்களுக்கு காமிச்சிடுறேன் சரி ஓகே தேங்க்யூ ஹாக் வி டூ லைக் யுவர் குக்கிங் பிளாக்ஸ் தேங்க்யூ அழகான வினோத்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கப்பா சிவகாசி வரும்போது எங்கள் அமிர்தா இயற்கை உணவகத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிர்தா இயற்கை உணவகம் ஆமாம் நீங்கள் எப்படியுமே ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போவீங்களே ஷூட்டிங்க்காக பார்த்து மாதிரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வினோத் லவ் யூ லாட்ஸ் ப்ரோ அப்படின்னு நிக்க வச்சு பேசுறது பனிஷ்மெண்டா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க கம்ஃபர்ட்டபிளா சொல்லுப்பா ஜாலியா இருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் ஹாய் மேம் சே ஹாய் ஹாய் மேம் இந்த பேசுறேன் சொன்னா சொல்லிடு ஆமா மை டாட்டர் இஸ் வாட்சிங் ப்ளீஸ் டெல் ஹர் நேம் தனிஷ்கா சங்கர் தனிஷ்கா சங்கர் ஹாய் தனிஷ்கா சங்கர் சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன் குட்டி பொண்ணு ஆமா சாய் விஸ்வாஸ் இவனும் வந்து ட்ரம்மர் தானா ஆமா அனு ராஜகோபால் அவங்க பேர் சொல்லிடுங்க மேம் சார் என் பேரனுக்கு இந்த மாதம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு மேம் சார் நவீன் பாண்டியன் ஓகே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்க பேரனுக்கு நவீன் பாண்டியன் வினோத் வாய்ஸ்க்கு டப்பிங் பண்ணலாமே அப்படின்னு கேக்குறேன் நீங்க டப்பிங் பண்ணிருக்கீங்களா அது மூவி எதை வேற யாருக்காவது மத்தவங்க பண்ணிருக்கேன் ஆக்சுவலி பண்ணலாமேன்னு சொல்றாங்க பண்ணிருக்கேன் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் தான் அடுத்தவங்க டப்பிங் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் நான் பண்ணிருக்கேன் ஒரு ஐயோ ஐயோ சார் ஆதரவால் காதல் சேவைன்னு ஒரு படம் சுசீந்திரன் சார் படம் அதில் அந்த ஹீரோக்கு நான் தான் டப் பண்ணேன் நல்ல தமிழ் பேச தெரிந்த ஆக்டர் அதுவே பெரிய சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தெரியலனா எப்படி ஹாய் வினோத் மது தென்றல் அப்புறம் ஓகே மேடம் வில் வெயிட் ஃபார் சார்ஸ் ட்ரம்ஸ் பிளேக்காக வெயிட் பண்ணுறாங்க இப்போ அடுத்தது இன்டர்வியூக்கு அப்புறம் ட்ரம் அப்புறம் ட்ரம் உண்டுப்பா கண்டிப்பாக ஹாய் அண்ணா அண்ணாக்கா யுவர் ஐஸ் வெரி நைஸ் அண்ணா ப்ளீஸ் டெல்லஸ் மை சன் நேம் ஜெர்வின்
ஜெர்வின் ஹாய் ஹாய் ஜெர்வின் ஹாய் அக்கா அண்ணா ஐ அம் ஆல்சோ எ ட்ரம்மர் அப்படினு சொல்லிருக்காங்க அதா ஷாய் விஸ்வாஸ் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஹாய் ஹாய் சாரி थैंक यू வினோத் ஆக்டிங் வேற லெவல் இவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன ஸ்ரீதேவி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்க இன்னும் எதுவும் டைட்டில் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகல இப்போ ஒரு மூணு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஷூட் முடிஞ்சது சோ மேபி இன்னும் ஒரு 1 ஆர் 2 मंथ्सல தெரியும் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் நான் மகான் அல்ல மறக்கவே முடியாது உங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உமா மகேஸ்வரி மலேசியாவில் தமிழ் சினிமாவுக்கு நிறைய ரீச் இருக்குது விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பா தம்பி வி வில் ஆல்வேஸ் சப்போர்ட் ஃப்ரம் மலேசியா சௌத்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் சௌத்ரி சார் சாப்பிட்டீங்களா சித்ரா மேம் வீட்டில் என்ன இப்போ தான் வந்தார் நாங்கள் காஃபி மட்டும்தான் கொடுத்தோம் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஏதாவது சாப்பிட போகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ மேம் ஓல்டு வேஸ் ஆஃப் குக்கிங் என்று தேங்க்யூ வாட்ஸ் ஃபேவரட் ஃபுட் உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிருக்காங்க எனக்கு நிறையா இருக்குது எனக்கு எந்த ஊர் இப்போ ஏதாவது ஷூட்டிங் ஏதாவது ஊருக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு வேலையை வந்து அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அந்த ஊருக்கு என்ன அந்த ஊரில் எந்த கடை நல்லா இருக்கும்னு அப்படி தேடி தேடி போய் சாப்பிடுவேன் ஸோ எனக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் பிடிக்கும் பட் ஜென்ரலாக டெய்லி டெய்லி மை மோஸ்ட் ஃபேவரட்னா சிம்பிளாக தோசை அதை அடிச்சிக்கவே முடியாது எவ்வளோ எங்கெங்கே போய் என்னென்ன சாப்பிட்டாலும் சிம்பிளாக ஒரு அழகான தோசை ஓகே ஹாய் அண்ணா எனக்கு ரொம்ப உங்களுக்கு தேவி லோகிதா உங்களுக்கு வர சாட்டர்டே வந்து பர்த்டே ஸோ நீங்கள் விஷ் பண்ணணும் ஹாய் தேவி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க மது தென்றல் வினோத் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ஹாய் சித்ரா வினோத் அண்ட் முரளி அங்கிள் ஹவாரி மாமி நீக்கு எல்லாருமே நல்லாயிருக்கும் சிந்துஜா சுதர்சன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய மெயில் நான் பார்த்தேன் நான் எனக்கு உங்களுக்கு பதில் அனுப்பல நான் நேற்று நைட் தான் பார்த்தேன் ஸோ நான் பார்த்துட்டேன் ஹாய் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ யஷ்வந்த் யஷ்வந்த் பேர் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் யஷ்வந்த் ப்ரோ ஹாய் சுகமாக இருக்கீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க ராதிகா சுகம் சுகநாதன் நினைக்கிறேன் நான் இப்பதான் மகான் இல்ல மூவி பார்த்தேன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ மை சன் மோனிஷ் மேக் நேம் சொல்லுங்க அவனுடைய பையன் பேர் மோனிஷ் ஹாய் ஹாய் மோனிஷ் ஐ அம் யுவர் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் வினோத் கிருஷ்ணா நீங்க எங்க இருக்கீங்க மை சன் மோனிஷ் நேம் ஓகே ஓகே ப்ளீஸ் ரிப்ளை தேங்க்யூ தேங்க்யூ பழனி வந்தா எங்க கௌரி கிருஷ்ணன் ஹோட்டலுக்கு வாங்க வினோத் ப்ரோ அப்படின்னு இப்போ வினோதையே கூப்பிடுறீங்கப்பா என்ன மட்டும் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க அநியாயமா இருக்கு சரி பரவாயில்ல பழனிக்கு போனீங்கன்னா கௌரி கிருஷ்ணன் ஹோட்டல் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க புன்னகையில் பூத்த வினோத் அழகான சித்ராவுடன் எங்களுடன் நேரில் உரையாடி இன்றைய தினத்தை மலர்கள் போன்று மலர விட்டதற்கு ரொம்ப நன்றி நன்றி ஆமா ஆமா ப்ளீஸ் டெல் மை நேம் வினோத் நீங்க சொல்லலையா மது தென்றல் அவங்க பேர் சொல்லிடுங்க என் பையன் அமுதன் ஹாய் சொல்லுங்க அமுதன் அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க மெனிமோர் நாளைக்கு வந்து ஆருஷ் கோபால் அவங்களுக்கு வந்து பர்த்டே போல நீங்க விஷ் பண்ணுங்க ஹாய் ஆருஷ் கோபால் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டுமாரோ இஸ் மை பர்த்டே அதான் நாளைக்கு அவருக்கு பர்த்டே சொல்லிருக்கேன் அப்புறம் மித்ரா அவங்களுடைய நேமும் சொல்லுங்க மித்ரா ஹாய் ஹாய் மித்ரா थैंक यू ஐ saw my movie நிறைய மூவி பாத்துட்டாங்களா அவங்களோடது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஹாய் மேம் கீப் குட் லக் थैंक यू டுமாரோ இஸ் மை நிக்கில் அண்ணா காலேஜ் நல்லா இருக்கா காலேஜ் போயிருக்காரு ஆமா மேடம் கண்டிப்பா நீங்களும் வாங்க பழனி பாத்தீங்களா உங்களை கூப்பிட்டு நீங்க போகும்போது சொல்லுங்க சேர்ந்து நானும் மணக்கிற மாதிரி உங்க கூட சேர்ந்து நானும் வரேன் குட் மார்னிங் ஹாய் அண்ணா என் பையன் அமுதனுக்கு ஹாய் சொல்லுங்க டுமாரோ தேங்க்யூ ஸோ மச் ஓகே மாமி தேங்க்யூ மாமி வினோத் அண்ணா நேம் சொல்ல சொல்லுங்க சிந்துஜா சுதர்சன் உங்க பேர் சொல்லுங்க சிந்துஜா சுதர்சன் ஹாய் சிந்துஜா எல்லாருமே உங்களுக்கு பாட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் வெரி குட் ட்ரம்மர் ஆமா சுத்தமா பாட வராது அந்த ரிஸ்க் நான் எடுக்கதே இல்ல லைஃப்ல செம்ம அழகு சுத்தி போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானே சுத்தி போட்டுறேன் ஆருஷ் சார் ஹாப்பி பர்த்டே ஆல் யுவர் மூவிஸ் ஆர் சூப்பர் தேங்க்யூ ஐ லவ் யுவர் மூவி லலிதா ஐயர் யூ ஆக்டர் இன் நந்தாவா சூப்பர் வினோத் அவர்கள் நிறைய படங்கள் நடிக்க வாழ்த்துக்கள் அமுதா வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காங்க ஐ எம் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் கீப் டூயிங் காட் பிளஸ் கீப் கோயிங் காட் பிளஸ் சொல்லியிருக்காங்க அனு அவங்க பேர் சொல்லிடுங்க தேங்க்யூ அனு
ஐஸ் மட்டும் போட்டோ எடுத்து போடுங்க, நான் மெயில் ஐடிக்கு லோகோவா வச்சிருக்கேன். சரி, உங்களுக்காக நான் ஐஸ் மட்டும் கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்து போடுறேன். சௌத்ரி சார், சோ சித்ரா என்கிற பெரிய ரொம்ப பேரே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்களே, இன்னைக்கு உங்களுக்கு டபுள் ஸ்பெஷல் லஞ்ச் தான் போங்க அப்படின்னு சொல்லி. வேர் இஸ் வென் இஸ் யுவர் பர்த்டே? உங்களுக்கு பர்த்டே எப்போன்னு கேட்டிருக்காங்க. பர்த்டே July 28th. ஓகே, ஜூலை எனக்கு 21st. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சித்ரா மூலிமா. யூஆர் லுக்கிங், பாருங்க சும்மா பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் மாதிரி என்ன ஒருத்தவங்க அழகாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சியம்மா. ப்ளீஸ் டெல் மை நேம், நைஸ் வாய்ஸ், மிம் மிமிக்ரி லைக் சித். ஓ, என்ன மாதிரி பேசுவீங்களான்னு கேட்குறாங்க. எப்படி ப்ரோ, ரொம்ப கஷ்டம். வினோதி டான்ஸ் வந்து செம்ம அழகுன்னு போட்டிருக்காங்க. வினோதி வர் டான்ஸ் செம்ம அழகு, லவ் யூ லாட். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் சித்ரா, என்னோட என்ன எதிர்பார்த்துருந்தது வினோத் சூப்பர் அவர் சூப்பராக இருக்கார். மீனா கணேஷ் நாகர்கோவில்லேருந்து, மீனா கணேஷ் இவங்களும் பெரியவங்க தான், இவங்க வந்து உங்களை ரொம்ப வாழ்த்திருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விஷிங் ஏ கிரேட் கேரியர் ஹெட், காட் பிளஸ். அனுராதா, அதுக்கப்புறம் மேம் ப்ளீஸ் டெல் மை நேம், இந்துமதி அவங்க பேர் சொல்லிடுங்க. பூர்ணிமா, நம்ம மதுரைக்கு எப்போ வருவீங்க மேம்? ப்ரோ பிரதர் சார் எல்லாம் எல்லாருமே கூப்பிட்றாங்க இவங்க. கண்டிப்பாக. ஓகேவா, என்ன ஐஸ் ஆர் ஐஸ்? When you are free, okay, my birthday is அவங்களோட பர்த்டே March 2nd. ஹாய் மேம், நீங்கள் எப்பவும் எனக்கு ரிவர்ட்டு கொடுக்க மாட்டேறீங்க, கொடுத்துட்டு பதில் கொடுத்துட்டு தானே இருக்கோம். சீதா ஐயங்கார் இப்போ ஆக்சுவலி இப்போ தான் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் வினோத் சே மை நேம் கிளியர்லி. மது தென்றல், மது தென்றல். ஆமாம், மது தென்றல். மது தென்றல். வினோத் கிஷன் சார், விஷிங் ஏ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ரவிச்சந்திரன் அவங்க சொல்லியிருக்காங்க. திலகா சுகுமார், ஹாய் மேம் சித்ரா. ஹாய் வினோத், திலகா சுகுமார் அவங்களும் ஹாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுவார் இவர். ராஜன் சர்மா அவங்க பேரையும் சொல்லிடுங்க. மலேசியால மலையாளம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஆமாம், கற்றுக்கணும், ஃபுல்லாக பேச கற்றுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஓகே ஓகே, அந்த கார மூவி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஹாப்பி, மை டாட்டர் நேம் இஸ் என்னது, கேட்டிருக்காங்க. நானும் சூப்பராக டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷ் யூ எ பிரைட் ஃபியூச்சர். ஹவ் ஆர் யூ சார், ஹவ் ஆர் யூ? நாங்கள் எல்லாமே நல்லா இருக்கோம். பிரியா கிருஷ்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு, தேங்க்யூ. சித்ரா மேம், எங்களோட ஃபேவரட் அண்ட் ஃபேவரட் 90s கிட் ஆன் லைவ், ஹாப்பிலி டு சி யூ போத் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. லலிதா, இப்போ அவங்களால இந்த இத்தனூண்டு இடத்துல எப்படி டான்ஸ் ஆட முடியும்? ஒரு ஸ்டெப் டான்ஸ் ஆனாலும் நம்ம வேண்டாம், அந்த மாதிரி விபரீத பரீட்சை இப்பொழுது வேண்டாம். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஹீரோ அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து தலைவர், அப்புறம் தனுஷ் சார், அப்புறம் அஃப்கோர்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப எனக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சதுனால நம்மளுடைய சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ். அப்புறம் விஜய் சாரை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார, கூடியவர்கள் அடுத்த விஜய் படத்தில் நடிக்க போறீங்க. ஹோப்ஃபுல்லி. கண்டிப்பாக. இந்திரா அவங்க பேரை சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் நிக்கில். ஓகே ஓகே, ஹாய் அண்ணா, ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்கும். சாய் பல்லவி, யார் மை கிட்ஸ் நேம் சொல்லுங்க. அவங்க பேர் சாய் பல்லவி. சாய் பல்லவி யாசத். சாய் பல்லவி யாசத். ஹாய் ஹாய் ரெண்டு பேருக்கும். ஆமா, ஓகே. ப்ளீஸ் டூ எ குக்கிங் வித் வினோத். ஓகே, பண்ணிடலாமா? ஆல் மூவிஸ் அம்மா ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஆண்டி த சாட்டிங் மை 11 இயர்ஸ் ஓல்டு மை பை நேம் லோகித், நைஸ் டு மீட் யூ. நானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் குடும்பத்தோட அவசியம் வாங்க. அமிர்தா சாம், ஓகே தேங்க்யூ மேம். எஸ்டர்டே ஐ ட்ரைட், நல்லா வந்ததா? தேங்க்யூ ஸோ மச். ஹலோ வேர். அப்புறம் அந்த கார மூவி பார்த்தேன், சூப்பர், ஆல் த பெஸ்ட் வினோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா. இது லலிதா ஐயர் உங்ககிட்டே வராங்களா, உங்களுடைய ஃபேவரட் நடிகர் யாருன்னு இப்போ வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஐஸ்கிரீம் ஃபேவரட் என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும், என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இவ்வளோ யோசிக்கிறீங்க ஐஸ்கிரீமுக்கு,
இல்லை அப்படி ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்டு ஆ பட் எப்போவுமே ஹோட்டல் போனால் ஜஸ்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீமோட சுட சுட குலாப் ஜாமுன் அந்த மிக்ஸ் அந்த இது ரொம்ப பிடிக்கும். ஹாய் தினேஷ், உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. உங்களுடைய ஃபேவரட் கலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிளாக். பாருங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா லைவ்லையும் அப்புறமா கேட்பாங்க. ஹாய் சித்ரா மேம், ஹவ் ஆர் யூ? ப்ளீஸ் டெல் தஞ்சை நினைக்கிறேன் இல்லை மது தென்றல் கம் டு தஞ்சை. ஆமாம் வாங்க, போனீங்கன்னா இவங்களை மீட் பண்ணுங்க. டெல் மை நேம் அனு, டாட்டர் நேம் இஸ் அக்ஷய். இவங்க பேர் அனு, உங்கள் பொண்ணு பேர் வந்து அக்ஷயா. எல்லாரும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, நான் கேட்காத கேள்வி அவங்க ஒன்று கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எப்போ வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல. ஆமாம் சின்ன பையன் தான், இன்னும் கொஞ்சம் சாதிக்கிட்டோம், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமாம் தலை கூட நடிக்கணும்னு நீங்கள் அன்பு தளபதியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலை கூட நடிக்கணும் நீங்க அன்பித் தளபதி. கண்டிப்பா ரெண்டு பேர் கூட நடிக்கணும் இல்ல அந்த ஆசை எல்லாருக்குமே, அந்த ஆக்டரா எல்லாருக்குமே இருக்குமே. டெஃபினெட்லி ஐ அம் ஹோப்பிங் டு. ஓகே, உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோயின் இருக்காங்களா? ஹீரோயின் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஜோ மேம். அண்ட் இப்போ இப்ப நிறைய பேர் இருக்காங்க, சாய் பல்லவி அவங்க ரொம்ப பிடிக்கும், பிரில்லியன்டான ஆக்ட்ரஸ். நிறைய பேர் இருக்காங்க, பட் நான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பெரிய ஃபேன்னா ஜோ மேம்க்கு தான். தேங்க்யூ. ஒருத்தர் ரொம்ப நல்லா, தேங்க்யூ பாலாஜி வியாஜி. சுவை அரசி வீட்டுக்கு எந்த விஐபி வந்தாலும் அவங்க வேற லெவல் மாதிரி தான். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹை, ஹவ் ஆர் யூ மேம்? தேங்க்யூ ஃபார் த நைஸ். உங்களுக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் இதுக்கு. விந்தியா பாலாஜி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யூனிவர்சல் ஆர்மி, ஹாய் ஹாய். அருணா அவங்க பேர் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் அருணா. அப்புறம் ஹாய் லக்ஷ்மி அவங்க பேர். ஹாய் 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 லக்ஷ்மி. ஓகே, இப்போ தான் இன்டர்வியூ, இப்போ தான் வந்திருக்காங்களா மிஸ்டர் வினோ? இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினோத் கிஷன், அந்தகாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதை விட நீங்கள் நந்தா படம், அப்புறம் நான் மகாநல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக குட்டி ஸ்டோரியில் நடிச்சிருக்காரு. இவங்க இப்போ தான் லைவில் ஜாயின் பண்ணுறாங்க. குட்டி ஸ்டோரியில் குட்டி கௌதம் வாசுதேவன் மேலாம் நடிச்சிருக்காரு. உங்கள் அப்பா பேர், அம்மா பேர்லாம் கேட்டிருக்காங்கப்பா. எங்கள் அப்பா பேர் வந்து ராஜேந்திரன் அண்ட் அம்மா பேர் கீதா ராஜேந்திரன். நிறைய கேள்வி. லவ் மேரேஜ் பண்ணிப்பீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பீங்களா? தெரியல, ஐடியா இல்லை. எது வருதோ, எந்த மாதிரி போகிற போகல, எந்த போகிற போகல, எது எது கரெக்டா மேல வருது. மேரேஜ் இருந்தா நம்மளோட 7 எபிசோட்ல அவர் வந்திருப்பார்ல. இல்ல இல்ல, லவ் மேரேஜ் இருந்தா அம்மா இதுக்கு அப்புறம் கேக்குறாங்க. இதுக்கு அப்புறம் இல்ல, லவ் மேரேஜ் இருந்தா இப்ப வந்திருப்பாரே. இப்ப இருந்தாலுமே அது கேட்டல. ஆஹா, லவ் பண்ணின்றா அதுக்கு சொல்றாங்க. எஸ்டர்டே ஒன்லே ஐசா இமைக்கா நொடிகள் செம்ம. ஆமாம், அதுலேயும் நடிச்சிருக்கீங்கல்ல, செம்ம செம்ம. அதில் நீங்கள் விஜய் சேது போய் நடிச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? தெரியும், முன்னாடியே தெரியும். நயன்தாரா அவங்க ரெண்டு பேரும் நடிக்கும் எப்படி இருந்தது? ரெண்டு பேருமே பயங்கர அடிச்சு கொள்ற சீன். இவங்க தான் அடிச்சு கொள்ற. ரெண்டு பேருமே ரொம்ப வெரி சீனியர் ஆக்டர்ஸ் இல்லை. ஸோ சேதுனா முன்னாடியே தெரியும், பட் அவர் கூட ஒர்க் பண்ணுறது தான், ஐ மீன் நான் மகாநல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அப்போது எங்களுக்கு பெரிய காம்பினேஷன் அப்படி இருந்தது கிடையாது. எனக்கு சிதுனாக்குள்ள அந்த அந்த படத்தில் இதில் தான் இருந்தது. ஸோ அவர் வேறு லெவல். அவர் அவர் கூப்பிட்டு அவர் பேசுகிற விஷயங்கள், அவருக்கு இருக்கிற நாலேஜ் இருக்குல்ல இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அவருக்கு இருக்கிற நாலேஜ் அண்ட் அவங்க நயன்தாராவும் அவங்களும் பயங்கர ப்ரொஃபஷ்னல், பயங்கர ப்ரொஃபஷ்னல். அந்த ஃப்ரேம்க்கு என்ன வேணுமோ அது, அது என்ன கஷ்டம் அது இது எது பார்த்தோம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணாங்க. யார் நீங்கள், உங்களோட ஹாபி என்ன, எந்த கண்ட்ரிக்கு அப்ராட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இது இதெல்லாம் கேள்வி. கண்ட்ரீஸ் ஆ போயிருக்கேன் ப்ரோ, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் போயிருக்கேன். ருக்மாங்கதன், காஞ்சனா இவங்க வந்து உங்கள் மூவிஸ் பார்க்கல பட் கூகுள் பண்ணி பார்த்தாங்களாம். காட் பிளஸ் யூ வினோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சித்ரா மேம், பிக் ஃபேன் ஆஃப் எஸ். ஹாய் டு வினோத் சார், இன் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ரா. இந்திரா மோகன், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நான் மகா நல்ல படம் பார்த்துருக்கேன்ப்பா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யா சத்யநாராயணன் சொல்லியிருக்காங்க. தீபா கண்ணன், வில்லன் கேரக்டர் சூப்பராக இருக்கு உங்கள் லுக்குக்கு, நெகட்டிவ் கேரக்டர் வில் சூட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டோ ஹாய் சித்ரா மேம், ப்ளீஸ் டெல் மை நேம் பெருமாள் அண்ட் மங்கை. ப்ளீஸ், நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன். பெருமாள் அண்ட் மங்கை அவங்க பேர் சொல்லிடுங்க. அவங்க உங்களை சொல்ல சொல்கிறாங்க, நானும் சொல்லிட்டேன் பெருமாள் அண்ட் மங்கை. நீங்களே சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும்ல. நான் கண்டிப்பாக. அப்புறம் வந்து உங்களுடைய ட்ரீம் ரோல் என்னன்னு கேட்குறாங்க.
நிறையா இருக்குது. ட்ரீம் ரோல்னால் இருக்குது, ஐ மீன் என்ன சொல்கிறது, நிறைய ஆசைகள் இருக்குது எனக்கு. நல்ல ஒரு பீரியட் ஃபிலிம் அந்த மாதிரி ஏதாவது பெரிய பீரியட் ஃபிலிமில் பண்ணும் ஏதாவது கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நைஸ் ஆக்டிங் நந்தா மூவியில் வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸ் தான் அந்த மூவியோட ஹைலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் யூ சீன் சிவகார்த்திகேயன் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி இவரை தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இவர் வந்து எங்களோட யோகா கிளாஸ்க்கு வந்ததுனால எங்களுக்கு தெரியும், அதில் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அப்படி தான் எங்களுக்கு தெரியும் இவரை. இவர் நீங்கள் அதாவது அந்த நான் மகாநல்ல நடிக்கிறதுக்கு அப்புறத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறத்துலேருந்து ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். இன்னும் பல சாதனைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வருஷம் ஆ இருக்கும் சார், இருக்கும் 5 இயர்ஸ் இருக்கும். 15க்கு முன்னாடியா? வினோதுக்கு குக்கிங்கில் என்ன என்ன பிடிக்குமா என்ன தெரியுமான்னு தெரில. வாட் மோட்டிவேட் யூ மோஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அனில். மோட்டிவேட்ஸ் மீ, நான் ஜென்ரலாக வந்து மோட்டிவேஷன் எப்போ எங்கேருந்து கிடைக்கும்னு தெரியாது, பட் ஜென்ரலாக இப்போ ரொம்ப டவுனாக இருக்கிற டைம் அப்படின்னு அந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கிற டைம்னால் நான் ஜென்ரலாக பார்க்குறது வந்து தலைவரோட சூப்பர் ஸ்டாரோட ஸ்பீச்சஸ், அவர் ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரி அவர் கொடுக்குற ஸ்பீச்சஸ், அது அது நான் இந்த மாதிரி டைமில் நானாக தேடி போய் பார்ப்பேன். ஸோ அது எனக்கு எப்போவுமே ரொம்ப வருஷமாக நான் தேடி போய் பார்க்குற ஒரு மோட்டிவேஷன் அதுதான். அவங்க பையன் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனா கீதா ராணி, அவர் பேர் வந்து விஜய் சுந்தர். ரொம்ப விஜய் சுந்தர் ஹாய், ரொம்ப ரொம்ப. குக்கிங் பண்ணுவீங்களான்னு எல்லாரும் உங்களை கேட்டிருக்காங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஏதாவது இப்போ சமைச்சிருக்கீங்களோ டவுட்டாக இருக்குது எனக்கே இப்போதான். இல்லை இல்லை, அவங்க உங்கள் சேனலில் நான் வந்ததுனால கேட்குறேன் எனக்கு. Hi Vinod, you are very cute and polite. All the best for your next projects. Chandra Shiva, thank you so much. Anuk, அனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. சித்ரா மேம்க்கு ஒரு ரோல் கொடுங்க. இப்ப நான் நல்லா இருக்கேன். ஹாய் சித்ரா சிஸ், வணக்கம். சகோதரருக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் நடிப்பு அருமை. இவங்க பேர் வந்து தஞ்சை மனம் காயத்ரி. காயத்ரி ரொம்ப 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 நன்றி காயத்ரி. ஹாய் வினோத் சார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனிதா மும்பையிலேருந்து, அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க. பாருங்க, இஃப் யூ கெட் எ சான்ஸ் டு ஆக்ட் எ பயோபிக் மூவி, நீங்கள் யாருடைய பயோபிக் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? ராபிட் ஃபயர் க்வெஸ்சன். நந்தால் எப்படி கிடைச்சது எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அழகா கொடுத்துருக்கோம் வருது பாருங்க. யுவர் ஐஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர், ஆல் த பெஸ்ட். என்னுடைய ட்ரீம் மேம் மேடம் கையால சாப்பிடணும் வென் எவர் வி கம் டு சென்னை. அவங்களுக்கு ஆமாம், உங்கள் ஐஸ் ரொம்ப பியூட்டிஃபுல், நீங்கள் பெஸ்ட் ஆக்டர் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே சென்னைக்கு வரும்போது எங்கள் கையால் தான் சாப்பிடலாம். ஆமாம், டெஃபினட்டாக. உங்கள் வாழ்க்கையில் சாதிச்சது சாதிக்க போவது? பாலாஜி வியாஜியோட கொஸ்டின். பாலாஜி, ஆமாம், சாதிச்சதுன்னா இவர் வந்து ஒரு மியூல் சிங்கர், நல்லா பாடுவார், ஜானகி அம்மா மாதிரியே பாடுவார் இவர். ஓகே 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 ஓகே. சாதிச்சதுனா தெரில, அப்படி நான் பார்க்கறது இல்லை. லைஃப்பில் ஏதாவது ஒரு கோல் வச்சு இதை நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கறது இல்லை. எனக்கு இந்த ப்ரொஃபஷன், இந்த கேரியர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ஒரு ஒரு படமும் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, அது எனக்கு புதுசாக லைஃப்பில், அது எனக்கு நெக்ஸ்ட் ஃபேஸாக இருக்கா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு யூஸ் ஆகுதா, அது நான் சந்தோஷமாக இருக்கேனா, அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் வச்சு அதை சாதிக்கணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுறது இல்லைனா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் அந்தகாரம், கீப் இட் அப் வினோத், லவ் ஃப்ரம் மலேசியா. அப்புறம் தெலுங்கு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருக்கேன், அவர் 2 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் தெலுங்கு. இவர் வேறு விஜய் தம்பி எங்கள் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஹாய் மேம், லக்ஷ்மி ஆனந்த், ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். அங்கிள் உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கிள் இல்லைப்பா, அண்ணா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும். இல்லடா, தெரியாது கற்றுக்கிறேன். எஸ் யூ லுக்ஸ் லைக் விராட் கோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சித்ரா, சாப்பிட வினோதையும் கூட்டின்ட்டு மீனா கணேசன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கப்பா. வந்துடுவோம், நம்ம போயிடுவோம். ஹாய் மேம், உங்களுக்கு ஃபேன், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ, தேங்க்யூ.
தஞ்சாவூர் வந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க மது தென்றல். கேன் யூ ப்ளீஸ் கிவ் யுவர் மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் ப்ளீஸ். ஓகே, வாட்ஸ் யுவர் மதர் டங்க் வந்து தமிழ் தாங்க அவருக்கு. உங்கள் ஆக்டிங்க்கு நீங்களே டப்பிங் பண்ணுறீங்களா இல்லை வேறு யாராவது பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. ஐ லைக் டேனியல் பாலாஜி ஆஸ் அ வில்லன் இன் மூவிஸ். ஹூம் யூ திங்க் இஸ் யுவர் பெஸ்ட் நெகட்டிவ் ரோல் இன் மூவிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்லேருந்து இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டேனியல் பாலாஜி நான் வந்து அவங்களும் அவரு அப்புறம் கிஷோர் சார் எல்லாமே ரொம்ப பயங்கர இம்ப்ரெசிவான ஆக்டர்ஸ். டேனியல் பாலாஜினா எனக்கு நல்லா தெரியும். அவர் சூப்பர்மான ஆக்டர். இங்கே பாருங்க, ஐ லைக் டேனியல் சாரி ப்ரோ, இன்றைய தலைமுறையினரிடம் நல்லதொரு மாற்றம் இருக்குது. உங்கள் நடிப்பு மூலம் இன்னும் நல்ல மாற்றம் தரும் கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கவும். அப்புறம் அவர் வந்து வீட்டில் தோசை சாப்பிட்டு வந்துட்டாரு. நாங்களும் காலையில் பூரி சாப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ தோசையும் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாரும் கத்திரிக்காய் கறியும், ஸோ அதனால் அதுவும் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு. எவ்வளோ நேரம் உங்களை சாப்பிடாம இருக்கு வைத்ததுனால என்ன திட்டுறாங்க. நிக்க வேற வச்சிருக்க வேற. தேங்க்யூ தேங்க்யூ. மெயில் ஐடி என்னுடைய இதில் பேக்லேயே இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. நீங்கள் ப்ரோ லைஃப்ல கோல் இல்லாமே எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வினோத் பேசுறது சிரிக்கிறத பார்த்தா நடிகர் ஸ்ரீகாந்த் மாதிரி இருக்கா. ஆ, பழைய ஆக்டரா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட், கீப் ராக். அப்ப அவரோட பயோ ஃபுல் ஆஃப் தமிழ்நாடு விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. கரூர் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரூர் வந்திருக்கேன், நிறைய வாட்டி வந்திருக்கேன். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க அர்ஜுன் தாஸ் பற்றி சொல்லுங்க அப்படிங்க கூட நடிச்சார்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அர்ஜுன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவனும் ரொம்ப ரொம்ப வருஷமாக ஒரு இதுக்காக கஷ்டப்பட்டு வந்தவன்தான். ஸோ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர், பிரில்லியண்டான ஆக்டர் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். அவரோட வாய்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும், பேஸ் வாய்ஸ். ஹாய் வினோத் சார், யுவர் ஆக்டிங் ஆஸ் வெல் அஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆசம் அலாங் வித் நைனா இன் டிஜி. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் டாட்டூலாம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? நான் டவுட்டாக கேட்குறாங்க, டாட்டூ போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை. ஹாய் ஹாய், ப்ளீஸ் சிட் டவுன் வினோத். இவ்வளோ நேரம் உட்காந்துதாங்க இருந்தோம், இப்போ தான் எந்திரிச்சு நிற்கிறோம். அப்புறம் மேம் ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது ஓகே, ஹாய் தம்பி, ஹாய் அக்கா, சூப்பர், ப்ளீஸ் சிட் டவுன் சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் சிஸ்டர் கவிதாவுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் பாலப்ரியா. பாலப்ரியா, ஹாய் ஹாய் ஹாய். இல்லை சுவையரசி சித்ரா முரளி மேம் சமையல் பிடிக்குமா? இல்லை சமைக்காமல் பதில் சொல்லுவேன். இல்லை அஃப்கோர்ஸ், இங்கே வந்து இந்த கிச்சனில் நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து இந்த ஐட்டம் இங்கே பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா மீன் குழம்பு ரொம்ப பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெஜிடேரியனில் என்ன பண்ணுறது பிடிக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை அவருக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னார்ல. உங்கள் இன்ஸ்பிரேஷனில் நானும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, வெரி குட். எல்லாம் நல்லா வர, ஆல் தி பெஸ்ட். ஆஹா, ஜஸ்ட் சீயிங் யுவர் லைவ். ஹாய் சித்ராஜி, பிரியா சுவாமிநாதன் இவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவர் ஹாய் சொல்லியிருக்காங்க. சித்ரா மேம் அண்ட் சார், ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் வினோத், ஆசம் ஆக்டிங் இன் அந்தகாரம். யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம் இன் குட்டி ஸ்டோரி மூவி. யூ லுக் வெரி ஸ்மை சிம்பிள் அண்ட் கீப் ராக்கிங் ப்ரோ ஃப்ரம் மலேசியா சந்திராமணி. பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு? அவருக்கு பிரியாணி பிடிக்கும்லமா? ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? ஹேமா விஸ்வநாத் நல்லா இருக்கேன். சேது என்னது, சேது சார் ஆல்சோ காஃபி குடிக்கிறாம கை குடிக்கிறார் குடிச்சிருக்காரு மேம் கையில கையால். அவர் டீ குடிச்சாரு, இவர் காஃபி குடிச்சிருக்காரு. ஆமாம். ஓகே சிஸ்டர், உங்களின் தெளிவான உச்சரிப்பு நான் மிகவும் ரசிப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ. காயத்ரி, மலையாளம் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். மலையாளம் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஆ, ஒரு ஃபிலிம் பண்ணேன், இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு படம் பண்ணேன். யா, அண்ட் அஃப்கோர்ஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி எல்லா இந்தியாவிலே எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து பெருசாக பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணணும் அதில். ஓகே ஓகே. ஸோ இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக வந்து நடக்கும். இவங்களுடைய இது எப்படி வந்து இப்போ இவருக்கு இப்போ எவ்வளோ அழகாக அவருடைய படத்தை பார்த்து ஆதரவு கொடுத்தீங்களோ எவ்வளோ பிடிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நெகட்டிவ் ரோல் தான் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஹீரோ தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி அழகாக நடிச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா மாதிரியும் நடிச்சுட்டா அப்புறம் எல்லாருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அடுத்தது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லைவ், நான் லைவ் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் லைவ். ஸோ நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி நான் முன்னாடி வந்து லைவ் பண்ணுறதுனா வந்து எனக்கு அந்த ஒரு தயக்கத்திலே தான் இருப்பேன், எனக்கு லைவாக பேச வராதே அப்படின்லாம். பட் இப்போ ஆக்சுவலி பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கு, இட் ஃபீல்ஸ் குட். ஸோ தேங்க்யூ 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 சார், தேங்க்ஸ் ஃபார் த காஃபி அண்ட் இன்டர்வியூ அந்த லைவ். எல்லாருமே சொல்லியிருக்கிறது நான் மகா நல்லா பிடிக்கும். ஜெர்மனிலேருந்து உங்களுக்கு ஒரு இப்போ அங்கே முடிய போகிறது, ஜெர்மனிலேருந்து செல்வகுமார் ராஜ்குமார் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து முன்னேறுங்கள், வெற்றி உங்கள் பின்னே வரும் என வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹாய் கிரேட் டு சி யுவர் குக்கிங் ஃப்ரம் ஜப்பான்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இவருடைய இன்டர்வியூ வந்து ஊர் உலகம் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இனிமேல் தான் போட போகிறோம், இப்போ தான் எடிட் பண்ணி இனிமேல் தான் போடணும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், இன்னும் நிறைய நிறைய படங்கள் வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.